हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नामों बिजनेस सेलम इनकी நம்மளோட சேனல்ல 1 ரூபா லாபம் வச்சா கூட இந்த பிசினஸ்ல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால லாபம் அப்படிங்கறத earn பண்ண முடியும்ங்க. நிறைய பேர் கேட்றீங்க ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு தொழில் இருந்தா சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ ஸ்மால் ஸ்கேல்ல டெய்லியுமே இன்கம் earn பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு தெரியணும். நீங்க வந்துட்டு विलेज टू सिटी इतमी बिजनेस ये ट्रांसक्शन पड़ो नी अब कंपा इत बिजन ट्रे पड़े हंड्रेड पर्संटेज अब सक्सस् रेसियो विड इत वो डेलियमें स्टाक अंदर वो फास्ट मूविंग और प्राक्ट्स अब सो इत बिजन एपी पड़े अब पाला इतना फर्स्ट टाइम नम्बर चेनल पाक इन सब्सक्राइब पड़ेना கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் பெட்சா கிடைச்சிரும் சோ இது என்ன அப்படிங்கறத கான்செப்ட் குள்ள போய்டலாம் இது முட்டை அதாவது ஒயிட் எக்ஸ் நார்மலா பிராய்லர் எக்ஸ் அப்படினு சொல்வாங்கல இந்த ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும்னா நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தேவை இதெல்லாம் எங்க இருந்து வாங்கலாம் நம்ம எப்படி இதோட மார்ஜின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் முட்டை அப்படிங்கிறது ডেইলি எல்லாருக்குமே தேவைப்படுறதா முட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து डिफरेंट கைண்ட்ஸ் ஆஃப் எக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது பிராய்லர் கோழி அதுக்கு அப்புறம் நாட்டு கோழி முட்டைங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா வாத்து முட்டைங்க போல்ட்ரில இருக்க எல்லா முட்டையையும் வந்துட்டு சேர்த்து கூட எக் ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து சேவ் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பிராய்லர் எக்ஸ் அந்த ஒயிட் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத பத்தி தான் பார்க்க போறோம் சோ நார்மலா பிரவுன் எக்ஸ் கூட நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் போல்ட்ரி எக்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மார்க்கெட்டோட பிரைஸ் அப்படின்றது விசிபிளாவே எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து ஒரு கோழிக்கு நம்ம ডেইলি வந்து போல்ட்ரியில வந்துட்டு நம்ம சிக்கன்ஸ் வந்து வாங்குவோம் பாத்தீங்களா கடையில மீட் பர்பஸ்க்காக அந்த கோழிக்கறி என்ன விலை அப்படின்றத பேப்பர்ல நம்ம ডেইলিமே அதோட ரேட் பார்க்க முடியும் அந்த ரேட்டுக்கோட வச்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா வச்சு தான் கடைக்காரங்களுக்கு கறி கடைக்காரங்களுக்கு கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த சுகுணா சிக்கன்ஸ் அவங்கி சிக்கன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கலாம் சோ பேப்பர்லயே வந்துரும் அதே மாதிரி தான் முட்டையோட ரேட்டுமே வந்து பேப்பர்லயே வந்துரும் சோ பேப்பர்ல வரதோட பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கனா ஒரு 20 பைசா 30 பைசா இல்ல 50 பைசா டிமாண்ட்க்கு ஏத்த மாதிரி அப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ரேட்டிங்ஸ் விப்பாங்க அதுல இருந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு 20 பைசா 30 பைசா அதிகமா ஒரு ப்ராஃபிட் வரும் அவங்க கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும் அதுக்கு அப்புறம் கடைக்காரங்களுக்கு வரும் அதுக்கு அப்புறம் தான் கஸ்டமரான நமக்கு வரும் சோ இந்த ரேட்டுங்க இப்படி வரும்போது இந்த இடத்துங்கள்ல இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 2 ரூபா 2.5 ரூபா இந்த மாதிரி பிரைஸ் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு பிரைசிங் வந்துரும் இத எப்படி வந்து நம்ம டைரக்டா எடுத்து பண்ணலாம் அப்படினா இப்போ பிராய்லர் ஃபார்ம்ஸ் இருக்கும் எக் ஃபார்ம்ஸ் பெரிய லெவல்ல ஒரு நாளைக்கு வந்து 10 லட்சம் கோடி முட்டை 20 லட்சம் கோடி முட்டை அந்த மாதிரி பண்ற ஃபார்ம்ஸ் கிட்ட போய் நம்ம வாங்க முடியாது ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஹியூஜான ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஹியூஜான சப்ளை பண்ணாதான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க சோ அவங்க கண்டிப்பா நமக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம அவங்க கிட்ட போய் வாங்க முடியாது நம்ம வந்து மீடியம் ஃபார்ம்ஸ் 10 லட்சம் முட்டை 20 லட்சம் முட்டை அப்படி பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான பிராய்லர் ஃபார்ம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களோட कांटेक्ट நான் கொடுக்கறேன் மேஜரா பாத்தீங்க அப்படினா நமக்கு நாமக்கல்ல தான் இதோட ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் 3 ரூபா 30 பைசா முட்டை வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படினா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு ஒரு 20 பைசா ஒரு முட்டைக்கு நான் இதல டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைக்கிறேன் 3 ரூபா 50 பைசா அத நீங்க டைரக்டா இன் பிட்வீன் மீடியேட்டர்ஸ் யாரும் இல்லாம டைரக்டா நீங்க ஹோல்சேலுக்கு கொடுக்கும்போது 1 ரூபா प्रॉफिट வச்சு நீங்க அத டைரக்டா கொடுக்கலாம் சோ 4 ரூபா உங்களுக்கு 50 பைசா ரீteil கடையில 5 ரூபா 50 பைசா அப்படினு சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்படி இந்த மார்ஜின் இன் பிட்வீன்லயே வந்து ஹோல்சேலர் இருக்காங்க அப்படினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் ஒரு 30 பைசா 40 பைசா தான் வந்து முட்டைக்கு கிடைக்கும் இப்போ இப்படி ஒரு ஒரு ஃபாலோ பண்ணாதான் நீங்க உங்களால இந்த மார்ஜின் என்று அப்படின்றது எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபா प्रॉफिट வைக்கிறீங்க ஒரு முட்டைக்கு அப்படினா நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கடைங்களுக்கு சப்ளை பண்ணலாம் ஏன்னா டெய்லி முட்டை சப்ளை பண்ணுவாங்க அது மூவ்மெண்ட் ஆகுற கடைங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகாத கடைங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சப்ளை பண்ணுவாங்க பர் வீக் ஒரு 5000 எக்ஸ் வந்து ஹோல்சேல்ஸ்க்கு நீங்க சப்ளை பண்றீங்க அப்படின போது 5 ஷாப்ஸ்க்கு பண்ணீங்க அப்படினா 25000 எக்ஸ் 1 ரூபா प्रॉफिटனா 25000 ரூபாய் வீக்லி ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சிம்பிள் இதோட प्रॉफिट இதே வந்து ஒரு நாட்டு கோழிக்கு நீங்க பண்றீங்க அப்படின போது உங்களோட மார்ஜின் எப்படி இருக்கும்ன்றது இதே மெத்தட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதே நாட்டு கோழி ஃபார்ம்ல நீங்க வாங்குறீங்க முட்டைய ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துங்களிலே நீங்க டைரக்டா வாங்குறது உங்களுக்கு ரேட் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் இல்ல 7 ரூபாய் இந்த மாதிரி பிரைஸ் ஆகும் 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் இன் பிட்வீன்ல ஆகும்
ஒரு முட்டைக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதே 20 பைஸ் தான். ஸோ 5 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபா 20 பைசா கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ 5 ரூபா 20 பைசா வந்துருச்சு அப்படின்னா ஹோல்சேலில் அந்த முட்டையை நீங்கள் தாராளமாக 7 ரூபா 7 ரூபா 50 பைசா கொடுக்கலாம். கடைக்காரங்க 10 ரூபா 12 ரூபா வரைக்கும் வந்து நாட்டுக்கோழி முட்டையை சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 2 ரூபா கூட மார்ஜின் இருக்கும். இதே நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸு, ஆனால் 5000 எக்ஸ் வந்து நாட்டுக்கோழி போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது, ஏன்னா விலை வந்து அது ரொம்ப அதிகம். அதனால நீங்கள் அந்த இடத்துல ஒரு 2000 முட்டையாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபா ப்ராஃபிட்னும் போது அந்த இடத்துல ஒரு 10000. ஸோ 5 கடைகளுக்கு இருக்கும்போது அதே உங்களுக்கு ப்ராஃபிட். 1 லட்ச ரூபான்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 50000 ரூபா 60000 ரூபா. ஸோ நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னும் போது ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், ஆனால் நீங்கள் நிறைய அதை சப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போது ரீட்டெயில் ஷாப் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 முட்டையாவது சேல்ஸ் ஆகுமா. வீக்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 ரூபாலேருந்து ஒரு 700 ரூபா. ஸோ ஹோல்சேல் ஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 50 ரீட்டெயில் ஷாப்ஸ்க்காவது அவங்க சப்ளை பண்ணுறவங்களா அந்த மாதிரி இருக்கணும் ஹோல்சேல்ஸில். ஸோ ஆவரேஜ் எக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500, ஒரு 50 ஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒரு 25000 முட்டைங்க கிட்ட உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ முட்டை பொறுத்தளவுக்கு தேவையோட அதோடைய தேக்கம் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுக்கும் போது கண்டிப்பாக டைரெக்டாக போல்ட்ரி ஃபார்ம்ஸ்லேயே எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டை சுத்தமாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் டைரெக்டாக வந்து எடுங்க. இல்லை எனக்கு நான் முட்டையை எடுத்து வச்சுட்டு தான் மார்க்கெட்டிங்கே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா முட்டை 2 நாள் 3 நாள் தேக்கம் ஆச்சுன்னா ஆல்ரெடி அவங்க ஃபார்ம்ஸ்லேருந்து அதை கொண்டு வந்து குடோன்ஸில் வச்சு அவங்க பேக்கிங் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கே 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி 1.5 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 5 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் கடைங்களுக்கு கொடுக்காம ஒரு 3 நாள் 4 நாள் வச்சிங்கன்னா 10 நாள் கேப் ஆகிடும். 10 நாள்னும் போது அதில் முட்டைகள் அழுக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடத்துல டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு முட்டை பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் இருக்குது. மார்ஜின் நம்ம சொல்லும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம கேட்கும் போது 1 லட்ச ரூபான்றது ரொம்ப ஈஸியான மார்ஜின், நம்மளால் எடுத்துட முடியுமே, ஏன் இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம். பட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் பிராய்லர் கோழி முட்டையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதில் நாட்டுக்கோழி முட்டையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் குவான்டிட்டி, கெட்டு போகாதது அவ்வளோ சீக்கிரமாக. அதே போல் ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னா 20 ரூபா 25 ரூபா கூட வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துங்களே சேல்ஸ் பண்ணலாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை, இந்த கடக்நாத் பிளாக் கோழி இருக்குது பார்த்தீங்களா, கருங்கோழி அதோடைய முட்டை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா 30 ரூபா 40 ரூபா, வாத்தோட முட்டைலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். நீங்களாம் 1000 முட்டை நீங்கள் அதில் சேல்ஸ் பண்ணும் போது தாராளமாக 10000 ரூபா கிட்ட இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் குறைஞ்ச நாட்கள்லேயே நல்ல மார்ஜின் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த எக் பிஸ்னஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.